இந்த வாரம் பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. பல போர்களை சந்தித்த கோயில், பல மன்னர்கள் கட்டிய கோயில், சிற்பக்கலைக்கு பேர் போன கோயிலும் இந்த கோயில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் பாதாள லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு பாதாள அறையே இந்த கோயிலுக்கு அடியில் இருக்குது. வருஷத்தில் ஒரு 3 நாள் இந்த சூரிய ஒளி பார்த்திங்கன்னா இந்த நந்தி கொம்பு வழியாக அந்த சிவலிங்கத்து மேலே படுற மாதிரி காட்சி அளிக்குது. இந்த காட்சியை பார்க்க பல கோடி மக்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. இன்னும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் கொண்ட கோயில் தான் சேலம் தாரமங்கலம் கைலாசநாதர் திருக்கோயில். வாங்க அந்த கோயிலோட சுவாரஸ்யத்தை பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் முருகாஸ்ரீ. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் போகிற வழியில் தாரமங்கலம் என்ற கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து 2 வழியில் போக்குவரத்து வசதி உண்டு. ஒன்று சேலம் ஓமலூர் வழியாகவும், இன்னொன்று சேலம் இரும்பால வழியாகவும் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வழி இருக்குது. இந்த கம்பீரமான கோயிலை 3 மன்னர்கள் கட்டியிருக்காரு. யார் யாருன்னா மும்மூடி கெட்டி முதலி, சேல முதலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த கோயிலை வந்து கம்ப்ளீட்டாக முடித்தது பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றில் உள்ள மன்னர் வழங்காமுடி தான் இந்த கோயிலை முழுசாக கட்டி அமைச்சார். இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா 5 அடுக்கு உள்ள ராஜகோபுரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே பளிங்க கல்லால் தான் கட்டப்பட்டிருக்காங்க. குதிரைகளும் யானைகளும் கட்டி இழுக்கிற மாதிரி தான் இந்த கோபுரம் அமைப்பே உள்ளது. இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே மிகப்பெரிய தெப்பக்குளமும் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான சிற்பங்களும் இந்த பிரம்மாண்டமான கதவுகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிரம்மாண்டமான கதவை நேர்த்தியால் மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஏதாவது ஒரு போர் ஏதாவது வந்திருந்தால் வெளியிருந்து இந்த கதவை உள்ளே உடைச்சி உள்ளே வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கதவோட அமைப்பும் இருக்குது. இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை முழுக்க முழுக்க பளிங்க கல்லாலே செஞ்சுருக்காங்க. எப்பயுமே ஒரு ஜில்லுன்னு ஒரு இந்த இடத்துக்கு வந்தாவே அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. அதில் ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 3 காலகட்டம் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த வேலைகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி உள்ள தூண்களில் சிற்பக்கலைக்கே சவால் விட அளவுக்கு சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு நேர்த்தியான சிலைகளும் செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான கொடி மரமும். இந்த கோயிலுக்கு நுழைந்த உடனே இருபுறம் இருக்கும் சதஸ்டலிங்கம் கருவறையும் சுப்பிரமணியம் கருவறையும் இருக்குது. 3 மன்னர்கள் இந்த கோயில் கட்டினதுனால அதுக்கு அடையாளமாக இங்கே 3 மும்மூர்த்தி விநாயகரை வச்சுருக்காங்க. இது இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம். நம்மளை சவால் விடுற அளவுக்கு இந்த யாழி சிற்பம் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இதில் இருக்கிற வாயில் இருக்கிற பந்தை நம்மளால் அசைக்க தான் முடியும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே இருக்கும் தூண்களை வேலைப்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பிரம்மாண்ட தனித்தனி பாறையால் செய்யப்பட்ட சிற்பங்கள் ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அதுலேயும் இந்த 10 கை உள்ள சிற்பம் இந்த கோயிலே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த பாதாள லிங்கம் தான்.
இந்த பாதாள லிங்கத்துக்கு நம்ம தரிசிக்க கட்டணம் செலுத்தி நம்ம தரிசிக்க அலோவ் பண்ணுறாங்க உள்ள. இந்த கோயில் உருவான வரலாறு, இந்த கோயில் யார் யார் கட்டினது, அந்தந்த காலகட்டத்தில் யார் யார் மன்னராக இருந்தது, அதை கீழே யார் அமைச்சது, இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் இந்த கோயில் கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க. அங்கே பசு மாடு இங்கே தான் மேய்க்கு வரும். ஆளுக்காரர் வந்து கூட்டி வந்து மேயும் போது தினமே அந்த ஒரு மாடு மாத்திரம் பால் வந்து தானே கொடுக்குறது சுபாலிங்கத்துக்கு. அங்கே போய் ராஜா சண்டை போடுறாரு, நீங்கள் வந்து கூட பாருங்க வேணுமான்னு சொன்னோன்னே அந்த ராஜா கூடவே வர்றாரு இல்லையா. வந்து பார்க்கும்போது அந்த மாடு ஒரு மாடு மாத்திரம் அந்த சுபாலிங்கத்து மேலே பால் சுமக்குது. அது வெட்டி எடுத்து சுபாலிங்கத்தை வச்சு அப்புறமே அந்த கோயில் கட்டினாங்க. எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுதுங்களா. 11 வருஷம் பால் கரம்பு பார்த்த உடனே அதை வெட்டி பார்த்தா புதரில் வந்து சுபாலிங்கம், அந்த சுபாலிங்கத்துக்கு தான் இது பண்ண, அதுக்கு தான் தாரமங்கலம் பேர். என்னைக்கு விசேஷம்? இது வந்து தைப்பூசில தேருங்க, புரட்டாசி நவராத்திரி, காப்பீடு தீபம் கும்பிடுறோமா எல்லாமே நடக்குங்க. அதான் பொதுவான கருத்து. இந்த கோயில் வந்து கைலாசம், அங்கே அந்த தலைநகரத்தில் கட்டிருக்க கோயில் சொக்கவாசல், சொக்கம் கைலாசம் வைகுண்டம், கொங்கநாதத்துக்கு மேலே இருக்குதுங்க வைகுண்டம்க்கு ஒரு ஊர். ஆமாம் ஆமாம், இந்த மூணுமே இங்கேயே அமைச்சிருக்காங்க. சொக்கநாதம் இந்த அமர்குந்தி இருக்குங்க, அமர்குந்தியில் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகிறோம். மேற்கு போகிற ரூட்டு அதை கும்பிட்டு இது வந்து கைலாசம், கைலாசம் ஈஸ்வரர் சுற்றி கும்பிட்டு வைகுண்டம் போனோம்னா சொர்க்கம் கைலாசம் வைகுண்டம் மூணுமே இங்கே தான் இருக்கு. மூணுமே இங்கே தான் இருக்கு கோயில்னு சொல்கிறாங்க. 8 வருஷம் நேரம் அவங்க பாருங்க அந்த வருஷத்தை போட்டுட்டு காட்டுறாங்க. 360 இது வந்து கைலாசத்து விநாயகர் இல்லையா, இது வந்து மேற்கு நோக்கி இருக்கு, சிவாலிங்கமும் மேற்கு நோக்கி தான் இருக்குது. அதனால இதை கும்பிட்டா கேடாப்படும். இது வந்து 3 கை 3 கால் நெய்யா 900 கொட்டி எடுத்து கும்பிட்டு போனோம். 3 அடி அதாவது குழந்தைங்கன்னா நடந்த இந்த ஒரே கோயிலே அனைத்து புராண சிற்பங்களும் வடிவமைச்சிருக்காங்க. 63 நாயன்மார்கள், காரைக்கால் அம்மையார் போன்றவற்றை பல சிற்பங்களும் இந்த ஒரே கோயிலே அமைஞ்சிருக்கு. பாறையினாலே செய்யப்பட்ட சங்கிலிகள், அதே மாதிரி தாமர இதழ்கள் போன்றவற்றை சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் அசையும் தன்மை உள்ள கொண்ட சிற்பங்களாக தான் சுற்றியும் அமைச்சிருக்காங்க. இந்த கைலாசநாதர் இத்தனை கால ஆண்டுகளாக இங்கே இருக்கும் மக்களோட பிரச்சனைகள் தீர்த்துட்டு வராரு. அதே மாதிரி இந்த கோயிலில் சதஸ்டலிங்கம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, 1000 லிங்கத்தை ஒரே இடத்துல கும்பிட்றான தரிசனத்தை இந்த சதஸ்டலிங்கம் தரதாகவும், எந்த பிரார்த்தனைகள் வச்சாலும் உடனே நிறைவேறுதுன்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கி நான் வீட்டை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி வரைக்கும் சிவனடியாக தான் இருக்கிறேன். டெய்லி சிவனை பற்றி ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி சிவனுடைய பெருமை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னால் முடிஞ்சது. சிவ தொண்டனாக இருக்கேன். நன்றி.
இந்த தாரமங்கலம் ஈஸ்வரன் கோயிலோட சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணு. மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கோயிலோட சந்திப்போம். இப்போ உங்களிருந்து விடைபெறுது நான், உங்கள் முருகாஸ்ரீ.